Hey guys, welcome back to the channel, Kirandharshini. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா வார் பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் என்ன தான் நடக்குது, எதனால் இந்த ப்ராப்ளம், எதுக்காக இந்த ப்ராப்ளம், எப்படி இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1922ல யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லப்படுற யூஎஸ்எஸ்ஆருக்கு கீழே 15 ரிப்பப்ளிக்கன் ஸ்டேட்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த யூஎஸ்எஸ்ஆருக்கு கீழே தான் வந்துட்டு உக்ரைனும் ரஷ்யாவும் இருந்தாங்க. 1991ல என்னாச்சு அப்படின்னா அந்த யூஎஸ்எஸ்ஆர் வந்து டிஸ்இன்டெக்ரேட் ஆச்சு, அப்படின்னா கலைக்கப்பட்டுச்சு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா உக்ரைனுக்கு முன்னாடி இருந்தே வந்து ஒரு ஆசை, யூஎஸ்எஸ்ஆருக்கு கீழே இருக்கும் போதுலேருந்தே அவங்களுக்கு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஸோ 1991ல இந்த யூஎஸ்எஸ்ஆர் கலைக்கப்பட போகுது அப்படின்னு தெரிஞ்ச போது இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நம்ம ஏன் இப்போ வந்து நம்மளோட கண்ட்ரியோட இண்டிபெண்டன்ஸை வந்து டிக்ளேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி 24th August 1991 அன்னைக்கு நம்ம வந்துட்டு இண்டிபெண்டன்ஸை வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் போடுற லாஸை நாங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறது இல்லை, நாங்கள் உக்ரைன் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கோட லாஸை தான் நாங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து 24th August 1991 அன்னைக்கு அவங்களோட இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் உக்ரைன் ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக வந்து மாறிடுச்சு. அப்போது உக்ரைனில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் சைட் ஆஃப் உக்ரைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உக்ரைன் லாங்குவேஜ் பேசுகிற மக்கள் தான் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு யூரோப்பை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் உக்ரைன் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன் லாங்குவேஜ் பேசுகிற மக்கள் இருந்தாங்க, அவங்க வந்துட்டு ரஷ்யாவை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ 2014ல் பார்த்தீங்க அப்படின்னா விக்டர் எனக்கோவெச் அப்படின்றவர் வந்துட்டு உக்ரைனோட பிரசிடெண்ட்டாக இருந்தார். யூரோப் யூனியன் வந்துட்டு உக்ரைன் கூட ஒரு ட்ரேடிங் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க, அவங்க கூட ட்ரேடிங் பிஸ்னஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இந்த விக்டர் எனக்கோவெச் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணலை. ஏகப்பட்ட நெகோசியேஷனுக்கு அப்புறமும் அவர் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ண மறுத்துட்டார். ஸோ அப்படி மறுத்தனால வெஸ்டர்ன் சைட் ஆஃப் உக்ரைனில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே அவர் மேலே ரொம்ப கோவமாயிட்டாங்க. ஏன் இவர் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணல, இப்படி சைன் பண்ணிருந்தார் அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கும் அப்படின்றனால அவங்க வந்து எல்லாருமே அந்த பிரசிடெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொட்டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ப்ரொட்டெஸ்ட் பண்ணனால அந்த பிரசிடெண்ட் அவரோட பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு. இது ரஷ்யாவுக்கு ரொம்பவே கடுமையான கோபத்தை வந்து உண்டாக்கிடுச்சு. ஸோ என்ன நினச்சாங்க அப்படின்னா ரஷ்யா கிரீமியா அப்படின்ற ஒரு பெனின்சுலா அப்படின்றத வந்து, பெனின்சுலா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு லேண்டை வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் வாட்டர் வந்து சரௌண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கிரீமியா அப்படின்ற பெனின்சுலா வந்து உக்ரைனில் இருக்குது, அதை வந்துட்டு ரஷ்யா ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ ரஷ்யா ரொம்ப கோபமானதுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கிரீமியாவுக்கு அவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸஸை அனுப்பி 2014ல் கிரீமியாவை ஃபுல்லாகவே அவங்க வந்து ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. கிரீமியாவில் ரஷ்யன் மொழி பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. அது வந்துட்டு இப்போ யூஎஸ்எஸ்ஆருக்கு கீழே ரஷ்யா இருக்கும்போது அதுக்கு கீழே தான் வந்து கிரீமியா வந்து இருந்துச்சு. 1954ல் நிக்கிட்டா க்ருஷ்சேவ் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் மூலியமாக கிரீமியாவை வந்து உக்ரைனுக்கு கொடுத்துட்டாரு. அப்படி உக்ரைனுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரஷ்யாவுக்கு வந்து அது ஒரு அப்போ ஒரு பெரிய பிக் டீலாக தெரியல. ஏன் அப்படின்னா வந்துட்டு எப்படி இருந்தாலும் யூஎஸ்எஸ்ஆருக்கு கீழே தான் வந்து ரஷ்யாவும் இருக்குது உக்ரைனும் இருக்குது. ஸோ கிரீமியா எங்கே இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அப்போ அது ஒரு பிக் டீலாக தெரியல. பட் அவங்க இப்போது ரஷ்யா வந்து 2014ல் இவங்க இந்த மாதிரி வந்து அந்த பிரசிடெண்ட்டை வந்துட்டு ப்ரொட்டெஸ்ட் பண்ணி அவங்க ராஜினாமா பண்ணதுனால இவங்க அந்த கடுப்பில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கிரீமியாவை வந்து ஃபுல்லாகவே ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ அதனால அவங்க அதை உள்ளே போய் ஆக்குப்பையும் பண்ணிட்டாங்க. கிரீமியாவை ஆக்குப்பை பண்ணது நிறையா கண்ட்ரீஸ்க்கு வந்து பிடிக்கவே இல்லை, ஆனால் ரஷ்யாவில் இருக்க எல்லா பீப்புளுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த கிரீமியா திருப்பியும் அவங்கக்கிட்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. புட்டினுக்கு மரியாதையும் ரொம்பவே கூடுச்சு ரஷ்யாவில். ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் உக்ரைனில் பார்த்தீங்க அப்படின்னா டான்பாஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருந்துச்சு, அதில் டொனாட்ஸ்க் லுகான்ஸ்க் அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அங்கே டான்பாஸில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்டாகவே அவங்க எல்லாருமே ரஷ்யன் ஸ்பீக்கிங் பீப்புள் தான். ரஷ்யனோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டொனாட்ஸ்க் லுகான்ஸ்க் அப்படின்றது வந்து ரெண்டுமே வந்து செப்பரேட்டிஸ்ட் குரூப்ஸாக வந்து மாறிச்சு. இந்த சென்ஸ் டொனாட்ஸ்க் வந்துட்டு டொனாட்ஸ்க் பீப்புள் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. அதே மாதிரி லுகான்ஸையும் லுகான்ஸ் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டையுமே தனித்தனி கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணாங்க.
இனிமே இந்த டொனாட்ஸ்கோ லுகான்ஸ்கோ உக்ரைன் கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் தனி இண்டிபெண்டன்ட் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க. பெலாரஸில் இருக்க மின்ஸ்கின்ற இடத்துல 2015 ரஷ்யா, உக்ரைன், ரிபப்ளிக் ஆஃப் டொனாட்ஸ்க், ரிபப்ளிக் ஆஃப் லுகான்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் பேர் மின்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா 13 அக்ரிமெண்ட் பாயிண்ட்ஸை வந்து அவங்க வந்து அதில் சைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு இவங்க வந்து இந்த லுகான்ஸ்க்கும் டொனாட்ஸ்க்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்கள் லுகான்ஸ்லேயோ டொனாட்ஸ்க்லேயோ வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடத்தினா கூட அதுக்கும் வந்துட்டு ரஷ்யாவோட கன்சல்டேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து அந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ உக்ரைன் வந்து இந்த அக்ரிமெண்ட், இந்த 13 அக்ரிமெண்ட்ஸையும் வந்துட்டு ஏற்றுக்கிட்டு அவங்க சைன் பண்ணிடுறாங்க. மின்ஸ்க் அக்ரிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா அது ஒரு சீரீஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் சீரீஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக போட்டாங்க அப்படின்னா டான்பாஸ் ரீஜியனில் நடக்கிற வாரை நிறுத்துறதுக்காக போட்ட அக்ரிமெண்ட் தான் மின்ஸ்க் அக்ரிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற வாருக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உக்ரைன் வந்து நேட்டோவில் சேரணும் அப்படின்னு நினச்சாங்க. நேட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனுக்கு கீழே ஏகப்பட்ட கண்ட்ரீஸ் இருக்கும், லைக் யூஎஸ், ஜெர்மனி, இட்டாலி, அந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸ் வந்து அவங்களுக்கு கீழே இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க வந்து இந்த நேட்டோ கூட சேர்ன்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு வேறு கண்ட்ரி அவங்க மேலே போர் தொடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நேட்டோ கீழே இருக்க கண்ட்ரி அவங்களோட நெய்பர் கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்களும் அந்த வாருக்கு வந்து போகணும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த நேட்டோவோட டீல். ரஷ்யா வந்து உக்ரைனோட பார்டர்ஸ்லாம் வந்து மிலிட்ரி ட்ரூப்ஸை நிறுத்துறனால அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா நமக்கு ஏதோ பேராபத்து இருக்குது, அதனால நம்ம வந்து நேட்டோ அதில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும், அதனால நம்ம அதில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க பண்ணாங்க. உக்ரைன் வந்து நேட்டோவில் சேர்ந்துட்டா அவங்களோட சேஃப்டியும் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி எக்கனாமிக்காகவும் அவங்க வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்னு நினச்சி அவங்க நாட்டோட சேரணும்னு நினச்சாங்க. ஆனால் அது ரஷ்யாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஏன் அப்படின்னா ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் வந்து சுத்தமாக ஆகாது. ஸோ இதனால் வந்துட்டு அவங்க நாட்டோவில் வந்து சேரக்கூடாதுன்னு நினச்சாங்க. இப்போது உக்ரைன் நாட்டோவில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து மிலிட்ரி பேஸ் அமைச்சு உக்ரைனுக்கே வந்துட்டு அந்த நாட்டோவில் இருக்க மிலிட்ரி ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. இது ரஷ்யாவுக்கு பிடிக்கல, அதனால வந்து அவங்க நாட்டோவில் வந்து சேரக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஒன்று உக்ரைன் தனியான இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக இருக்கணும், இல்லை நீ எங்கள் கூட ரஷ்யா கூட இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்க நினச்சது. அதனால உக்ரைன் வந்து நாட்டோவில் சேரக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் ஜெலன்ஸ்கி என்ன முடிவு பண்ணாரு அப்படின்னா அவர் வந்து நாட்டோவில் சேரணும் அப்படின்றத முடிவு பண்ணாரு. இது வந்து புட்டினுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ புட்டினும் கான்ஃபரன்ஸ் காலில் பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து உக்ரைனை நேட்டோவில் சேர்த்துக்க கூடாது, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது ஜெலன்ஸ்கிக்கு அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஜெலன்ஸ்கி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நாங்கள் இந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால ரஷ்யா என்ன பண்ணுச்சு அப்படின்னா டொனாட்ஸ்கையும் லுகான்ஸ்கையும் வந்துட்டு செப்பரேட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. புட்டின் வந்து மின்ஸ்க் அக்ரிமெண்ட் வந்து இனிமே நோ லாங்கர் எக்ஸிஸ்டட், இனிமே இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லிட்டாரு. ரஷ்யா உக்ரைனோட கேபிட்டலான கேவ் கிட்ட 65 கிலோமீட்டர்ஸ்க்கு மிலிட்ரி ட்ரூப்ஸை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. எல்லாரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா உக்ரைனோட கேபிட்டலான கேவை தான் வந்து ரஷ்யா கேப்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ரஷ்யா நம்ம நினைக்கிறத விட வித்தியாசமாக கார்கிவ், கெர்சான், ஒடெசா அப்படின்னு மூணு இடத்த வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் நடக்கிற வார்னால் வேர்ல்டு வைடு எக்கனாமிக்கலாக நிறையா பாதிப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேர்ல்டு வைட் ஷேர் மார்க்கெட் வந்து லாஸில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனால் நம்ம இன்னும் எந்த இழப்புகளும் இல்லாமல் சீக்கிரமாக இந்த வார் வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். லெட்ஸ் ப்ரே டுகெதர் ஃபார் வேர்ல்ட்ஸ் பீஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும், நீங்கள் என் வீடியோஸ் எல்லாமே ஃப்யூச்சரில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.